ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆமென். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்காக நானும் என் அன்பு செய்ய இணைந்து காத்திருந்த போது வேதத்தில் அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 7 வசனம் பின்போது வாசிக்கிறேன். தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிய பண்ணினார். தேவன் தெரியப்படுத்துகிறவர், வெளிப்படுத்துகிறவர். எதை தெரியப்படுத்துகிறாரா? தமது கிரியைகளை. அவர் கிரியை வல்லவர், அவர் கிரியைகளை ஆச்சரியமானவர், கிரியைகளை மகத்துவமானவர், அவர் கிரியைகள் ஆராயப்படத்தக்கவர், கிரியை புரிந்து கொள்ளவே முடியாது, விளங்கிக் கொள்ளவே முடியாது. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலேயே, குடும்பத்திலேயே, வியாபாரத்திலேயே, தொழிலே, பொருளாதார விஷயத்தை தம்முடைய கிரியை வெளிப்படுத்த போகிறார். கனப்படுத்துகிற கிரியை வெளிப்படும், ஆசீர்வதிக்கிற கிரியை வெளிப்படும், உயர்த்துகிற கிரியை வெளிப்படும், நிறைவாக்குற கிரியை வெளிப்படும், வழி திறக்கிற கிரியை வெளிப்படும், ஆசீர்வதிக்கிற கிரியை நிலவு வரும், திருப்தியாகிற கிரியை வெளிப்படும். கிரியை வெளிப்படுகிறது. அன்பின் பரலோக பிதா, அருமையான கால உமது கிரியையை இப்பொழுது வெளிப்படுத்த ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு விளங்க பண்ண ஜெபிக்கிறேன், தெரியப்படுத்த ஜெபிக்கிறேன், தடை விலகட்டும், ஆசீர்வதிக்கு இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென். இன்றைக்கு நீங்க படுக்கி போவதற்குள்ளாக தேவனுடைய கிரியையை நீங்கள் காண்பீர்கள். God bless you. Wow.